ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகனுக்கு பிடித்த பழனி பஞ்சாமிர்தம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாலாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்குவோம், இந்த பழனி பஞ்சாமிர்தம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பழனி பஞ்சாமிர்தத்துக்கு பச்சை வாழைப்பழம் 3 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பொடியா சாப் பண்ணிக்கலாம். பஞ்சாமிர்தத்துக்கு வாழைப்பழத்தை நல்லா பொடி பொடியா சாப் பண்ணியாச்சு. டேட்ஸ் 7-8 அதையும் நல்லா பொடி பொடியா சாப் பண்ணியாச்சு. ட்ரை கிரேப்ஸ் 10. வாழைப்பழம் நம்ம எந்த வெரைட்டி கூட எடுத்துக்கலாம், ஆனா நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா இருந்தா ரொம்பவே நல்லது. பஞ்சாமிர்தத்துக்கு பொடி பொடியா சாப் பண்ண கனிஞ்ச வாழைப்பழம் 3, டேட்ஸ் 7-8, ட்ரை கிரேப்ஸ் 10, இதுவும் பொடி பொடியாக சாப் பண்ணது. டைமண்ட் கல்கண்டு 4-5 டீஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாட்டு சக்கரை 1/2 கப்பு, 3-4 டீஸ்பூன் தேன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பஞ்சாமிர்தத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக பஞ்சாமிர்தத்துக்கு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக முருகனுக்கு பிடித்த பழனி பஞ்சாமிர்தம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பஞ்சாமிர்தம் ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.